பாரந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநாட்டுக்கான நாள் நெருங்கிவிட்டது. நாளை நாடே எதிர்பார்க்கும் ஒரு மகத்தான மாநாடு, மகளிர் மாநாடு, மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நடைபெற உள்ளது. விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமின்றி அனைத்து தரப்பினருக்கும் இது மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. இந்த மாநாடு குறித்து தொடர் விவாதங்கள் இன்னும் சமூக ஊடகங்களில் நடைபெற்று வருவதை நாம் அறிவோம். மாநாட்டுக்கான நோக்கத்தை களங்கப்படுத்தும் வகையிலே, திசை திருப்பும் வகையிலே நம்முடைய கொள்கைக்கு மாறானவர்கள் கற்பிதமான கருத்துக்களை அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப பரப்பிக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம். இந்த நிலையில் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளது. லட்சக்கணக்கான மகளிர் பங்கேற்கிற இந்த மாநாடு தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. வட இந்திய மாநிலங்களிலிருந்து நம்முடைய மாநாட்டை வரவேற்று பலரும் செய்திகளை நமக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றனர். வீடியோ மூலமாக ஆதரவு தகவல்களை நமக்கு சமூக ஊடகங்களின் வாயிலாக அனுப்பி வருகின்றனர். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவர்களும் இந்த மாநாட்டை வரவேற்றுள்ளனர். ஒடிசா, பீகார், மகாராஷ்டிரா போன்ற வட இந்திய மாநிலங்களை சார்ந்த வெவ்வேறு அமைப்புகளை சார்ந்த இளைஞர்கள், இளம் பெண்கள், இப்படி ஒரு மாநாடு தமிழகத்தில் நடைபெறுகிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கிறது, லட்சக்கணக்கான பெண்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள், மதுவையும் போதைப் பொருள்களையும் முற்றாக அழித்தொழிக்க வேண்டும், போதை இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் பிரிவான மகளிர் விடுதலை இயக்கம் இதனை ஒருங்கிணைக்கிறது என்பதை அறிந்து மனப்பூர்வமாக நமக்கு ஆதரவை நல்கியுள்ளனர். நாளைக்கு ஒரு சில இடங்களில் நம்முடைய மாநாட்டை வரவேற்று அவர்கள் நிகழ்ச்சிகளையும் நடத்த இருக்கின்றனர். ஆகவே தமிழ்நாட்டு வரம்பை தாண்டி அகில இந்திய அளவில் இது கவனத்தை ஈர்த்திருப்பதற்கு காரணம் அந்த அளவுக்கு இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சமூக பிரச்சினை. மதுவால், போதைப் பொருள்களால் பாதிக்கப்படாத குடும்பங்களே இல்லை எனலாம். அந்த அளவுக்கு அகில இந்திய அளவில் இது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. 40 வயதுக்குள்ளாக ஏராளமான இளைஞர்கள் இந்த மது மற்றும் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாமல் தம்முடைய வாழ்வையே பறிகொடுத்து குடும்பத்தை நடுத்தருவில் நிறுத்தியிருக்கிறார்கள்.
லட்சக்கணக்கான கைம்பெண்கள், கணவர்களை இழந்த பெண்கள், குடும்பத்தை கரை சேர்க்க முடியாமல் அல்லலுறுவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஒவ்வொரு ஊரிலும் உண்டு, ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டு. குடும்பத்தில் இல்லை என்றால் ஊரில் உண்டு, ஊரில் இல்லை என்றால் நம்முடைய பகுதியில் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் மது பழக்கத்திற்கு ஏராளமான இளைஞர்கள் ஆளாகியிருக்கிறார்கள். மீளவே முடியாத அளவுக்கு அந்த பழக்கத்திற்கான அடிமைகளாக மாறியிருக்கிறார்கள். மது இல்லையேல் அவர்களால் வாழவே முடியாது என்கிற அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இது குறித்து நாம் விரிவாக இன்னும் உரையாட வேண்டியிருக்கிறது. மக்களிடையே வெகுவாக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. சட்டப்பூர்வமாக இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற நிலையிலே யாரிடம் போய் முறையிட முடியும் என்கிற அளவுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சார்ந்த பெண்கள் பரிதவித்து நிற்கின்றனர். தெருவுக்கு தெரு, மூளைக்கு மூளை, அரசு சாராயமோ கள்ளச்சாராயமோ கஞ்சா ஒப்பியம் போன்ற போதைப் பொருள்களோ இன்றைக்கு தாராளமாக கிடைக்கின்றன என்கிற அவலம் நம்மை அச்சத்தில் வீழ்த்துகிறது, கவலையில் ஆழ்த்துகிறது. இதை கண்டும் காணாமல் கடந்து போவது சமூகத்திற்கு நாம் இழைக்கிற பெரும் துரோகமாக அமையும். திடீரென்று திருமாவளவன் மது ஒழிப்பு போராளியாக பரிணமித்து விட்டாரே என்று சிலர் கேலி கிண்டல் செய்கிறார்கள். அதை நாம் பார்க்கிறோம். இது பற்றி நான் பேசாத நிகழ்ச்சிகள் இல்லை என்கிற அளவுக்கு ஏராளமான நிகழ்ச்சிகளில் இது கூடாது என்று மக்களிடத்தில் விழிப்புணர்வு பரப்புரைகளை ஆற்றியிருக்கிறோம். 2015 இதே பெயரில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு ஒன்றை திருச்சிராப்பள்ளியிலே மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பிலே நடத்தியிருக்கிறோம். துண்டறிக்கைகளை வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். விழிப்புணர்வு பரப்புரைகளை மேற்கொண்டிருக்கிறோம். நம்மை ஒரு பொருட்டாக மதிக்காதவர்களுக்கு நம்முடைய அரசியல் தெரியாது, நம்முடைய களப்பணிகள் தெரியாது. வழக்கம் போல நம்மை அலட்சியப்படுத்திவிட்டு கடந்து செல்கிறவர்கள்தான் இப்படிப்பட்ட விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். நாம் அங்கமகிக்கிற திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை எப்படியாவது பலவீனப்படுத்திவிட வேண்டும், அந்த கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகளை அப்புறப்படுத்திவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படக்கூடிய கொள்கை பகைவர்களுக்கு இந்த மாநாடு ஒரு கேலியாகத்தான் தெரியும். ஏனென்றால் அவர்களுக்கு மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதை விட, மதுவால் பாதிக்கப்படுகிற குடும்பத்தினரை காப்பாற்ற வேண்டும் என்பதை விட, வருங்காலத்தில் இளைஞர்களை இளம் தலைமுறையினரை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வை விட, நாம் அங்கமகிக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை எப்படியாவது பலவீனப்படுத்திவிட வேண்டும், விடுதலை சிறுத்தைகளும் நடுத்தருவிலே நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள், கனவு காணுகிறார்கள். அது ஒரு உரம் இருக்கட்டும், அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. நமக்கு அதனை விட மதுவால், போதைப் பொருள்களால் பாதிக்கப்படுகிற இளம் தலைமுறையினரை பாதுகாக்க வேண்டும் என்கிற கவலைதான் மேலோங்கி இருக்கிறது. இளைஞர்களும் இளம் பெண்களும் பாதிக்கப்படுகிறார்கள். பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களிலிருந்து எவ்வளவோ பேராசிரியர்கள் தோன்ற வாய்ப்பு இருக்கிறது. எழுத்தாளர்கள், படைப்பாளர்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. வழக்குரைஞர்கள், நீதிபதிகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. பொறியாளர்கள், விஞ்ஞானிகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. எல்லாவற்றையும் விட நல்ல தலைவர்கள் உருவாகவும் வாய்ப்பு இருக்கிறது.
அப்படிப்பட்ட இளம் தலைமுறையினர் இந்த மது பழக்கத்தால் போதை பழக்கத்தால் இளம் வயதிலேயே செயலிழந்து முடங்கி பாதி வயதிலேயே காலமாகும் அவலம் அதிகரிக்கிறது. ஒருவன் இறந்தால் அந்த குடும்பத்திற்கு இழப்பு. இப்படி லட்சக்கணக்கான குடும்பங்களிலிருந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் காலமாகிறார்கள் என்றால் அது தேசத்திற்கு இழப்பு. இளம் தலைமுறையினர்தான் ஒரு தேசத்தின் மிக முக்கியமான ஆற்றல், மிகப்பெரிய சொத்து. அவர்கள் உடல் நலத்தோடும் மன வளத்தோடும் வளர வேண்டும், நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும், நேர்மை தரத்தோடு இயங்கிட வேண்டும். அப்படிப்பட்ட இளம் தலைமுறையினரால் தான் ஒரு தேசம் வலுப்பெறும், பாதுகாக்கப்படும். இல்லையே, அந்த தேசம் உலக அரங்கில் தலைகுனிய நேரிடும், பிறரின் இரக்கத்திற்கு ஆளாக நேரிடும். ஆகவே ஒரு தேசத்தை பாதுகாக்க வேண்டுமானால் அந்த தேசத்தின் இளம் தலைமுறையினரை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல கல்வி, அவர்களுக்கு நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவு, அவர்களுக்கு நல்ல உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, இப்படி இளம் தலைமுறையினரை வளர்த்தெடுப்பதன் மூலம்தான் ஒரு தேசத்தின் மனித வளத்தை பெருக்க முடியும். அந்த மனித வளம்தான் தேசத்தின் வலிமை. ஆகவே நம்முடைய கவலை தேசிய அளவிலான ஒரு பார்வையுடன் கூடிய கவலை. இதனையும் புரிந்து கொள்ள முடியாதவர்கள், இவன் ஏன் தமிழ்நாடு அரசிடம் மட்டுமே கேட்காமல் இந்திய அரசிடமும் கோரிக்கை வைக்கிறான், இவன் மடைமாற்றுகிறான், இதற்கும் இந்திய ஒன்றிய அரசுக்கும் என்ன தொடர்பு என்று சில அறிவுஜீவிகள் கேள்விகளை எழுப்புகிறார்கள் சமூக ஊடகங்களில். இந்திய ஒன்றிய அரசிடம் கேள்வி எழுப்பி தமிழ்நாடு அரசுக்கு நெருக்கடி தரக்கூடாது என்கிற அணுகுமுறையை நாம் கையாளுகிறோம் என்பதை போன்ற ஒரு பொய்யான தோற்றத்தை, வதந்தியை பரப்புகிறார்கள், தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். நம்முடைய கோரிக்கைகள் இரண்டு, ஒன்று தமிழ்நாடு அரசுக்கு, இன்னொன்று இந்திய ஒன்றிய அரசுக்கு. தமிழ்நாடு அரசு அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும், டாஸ்மாக் என்கிற அந்த கார்ப்பரேஷனை கலைக்க வேண்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை மதுபான விற்பனைக்கு பயன்படுத்தக்கூடாது, அவர்களின் அறிவை ஆற்றலை வேறு துறைகளுக்கு, ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு, எதிர்கால சிறப்புகளுக்கு பயன்படுத்த வேண்டும். ஆகவே டாஸ்மாக் என்கிற அந்த நிறுவனத்தை கலைத்திட வேண்டும், அரசு மதுபான கடைகளை நடைமுறை சிக்கல்களை தாண்டி அதற்கான உத்திகளை வகுத்து ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மூடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இது முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்த ஒரு கோரிக்கை. இது சாத்தியப்படுமா என்ற கேள்வியை எழுப்பி சாத்தியப்படாது எனவே இதை பற்றி பேச வேண்டாம் என்று சில பேர் பேசுவது அதிர்ச்சியாக இருக்கிறது. எத்தனையோ பல சான்றுகளை அதற்கு நாம் சொல்ல முடியும். நடைமுறை சாத்தியம் இல்லாத பல கோரிக்கைகளை நாம் எழுப்புகிறோம். அது உடனடியாக சாத்தியமில்லை, ஒரு நீண்டகால செயல் திட்டங்களின் மூலம், தொலைநோக்கில் அணுகுவதன் மூலம்
சாத்தியப்படுத்த முடியும் என்பதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று. தேசிய அளவில் எல்லா மாநில அரசுகளும் இது பற்றிய விழிப்புணர்வை பெற்று நாங்கள் மதுக்கடைகளை திறக்க மாட்டோம் என்று ஒவ்வொரு மாநில அரசும் உறுதி எடுத்துக்கொண்டால் தேசிய அளவிலே மதுவிலக்கு வந்துவிடும். கள்ளச்சாராயம் பெருகுமே, கள்ளச்சாராயம் பெருகினால் அதை கட்டுப்படுத்த வேண்டும். முழுமூச்சாக கள்ளச்சாராய மாஃபியா கும்பலை அடையாளம் கண்டு அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கு மாறாக அதை தடுக்கிறோம் என்கிற பெயரால் அரசே அதை செய்வது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல என்பதுதான் நம்முடைய வாதம். இதற்கு மக்களிடையே, குறிப்பாக பெண்களிடையே வெகுவான வரவேற்பு உள்ளது. எதிர்பாராத அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் லட்சக்கணக்கான பெண்கள் அணிதிரண்டு வருகிறார்கள். இவர்களெல்லாம் இத்தனை காலம் எங்கே இருந்தார்கள் என்று நாம் வியப்படையக்கூடிய அளவுக்கு, புருவங்களை உயர்த்தக்கூடிய அளவுக்கு பெண்மணிகள் ஊருக்கு ஊர் நூற்றுக்கணக்கான பெண்மணிகள் வீதிக்கு வருகிறார்கள். மாநாட்டில் பங்கேற்கப் போவதாக வெளிப்படையாக அறிவிக்கிறார்கள். இது மிகப்பெரிய எழுச்சி, மகளிர் எழுச்சி, மகளிர் நடத்தப்போகிற புரட்சி. இந்த கோரிக்கையை பெண்கள்தான் உரத்து முழங்க வேண்டும். இது பெண்களின் குரலாக ஒலிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த பெண்கள் மட்டுமல்ல, இனி எந்த குடும்பமும் பாதிக்கப்படாது என்கிற, பாதிக்கப்படக்கூடாது என்கிற பொறுப்புள்ள பெண்களின் குரலாக இது ஒலிக்க வேண்டும். எனதருமை தோழர்களே, இந்த மாநாட்டில் சிறப்பாக பெண்கள் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக தலைமையிலிருந்து சீருடை அச்சிட்டு வழங்கியிருக்கிறோம். அது போதவில்லை. 2-3 நாட்களில் அவ்வளவும் தீர்ந்து போய்விட்டது. தோழர்கள் வந்து அள்ளிக்கொண்டு போய்விட்டார்கள். மேலும் மேலும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு அதை ஏற்பாடு செய்ய இயலவில்லை. அதற்காக நான் வருந்துகிறேன், வேதனைப்படுகிறேன். சீருடை இல்லை, கட்சி வண்ணத்திலான இந்த புடவைகள் இல்லை என்பதனால் மாநாட்டுக்கு வராமல் இருந்து விடாதீர்கள். உங்களுக்கு பிடித்த புடவையை, நீளப்புடவை இருந்தால் நீளப்புடவையை கட்டிக்கொண்டு, சிவப்பு சட்டை இருந்தால் சிவப்பு சட்டையை அணிந்து கொண்டு நீங்கள் வரலாம். அதுவும் இல்லை என்றால் தவறொன்றும் இல்லை. மஃப்ளர் வாங்கி கழுத்திலே போட்டுக்கொண்டு வழக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு நீங்கள் மாநாட்டுக்கு வர வேண்டும். மஃப்ளர் கொடித்துண்டு கிடைக்காவிட்டாலும் வழக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு பெண்கள் மாநாட்டுக்கு வந்து சேர வேண்டும். இந்த அழைப்பை விடுப்பதற்காகத்தான் இப்போது நான் நேரலையில் உங்களை சந்திக்கிறேன். இயக்கத்தோழர்கள், மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள், குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட செயலாளருக்கு உற்ற துணையாக இருக்கும் முன்னணி பொறுப்பாளர்கள், சீருடை இல்லை அதனால் நீங்கள் யாரும் வண்டியில் ஏற வேண்டாம் என்று தடுத்து விடக்கூடாது. அவர்களையும் அழைத்து வர வேண்டும். மாநாட்டின் எதிரே போடப்பட்டிருக்கிற இருக்கைகள் பெட்டி பெட்டியாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதுவும் 3 வரிசையாக பிரிக்கப்பட்டிருக்கும். நடுவிலே ஒரு பெரிய வரிசை, அதில் பல பெட்டிகள் இருக்கும். அதாவது பாத்தி பாத்தியாக பிரித்திருப்போம், பாக்ஸ் பாக்ஸாக. அதுக்குள்ளே நடந்து செல்ல தனி பாதை இருக்கும், வெளியே வருவதற்கும் பாதை இருக்கும். மாநாட்டு திடலை ஒட்டி இருபுறத்திலும் பெண்கள் பயன்படுத்துவதற்கான நடமாடும் கழிப்பறைகள் உள்ளன, தண்ணீர் வசதியோடு. ஆண்கள் பயன்படுத்துவதற்கு தனியே கழிப்பறை வசதிகள் உள்ளன, அவை மொபைல் டாய்லெட்ஸ். அதற்கு நீங்கள் வெளியே செல்லுவதற்கு அல்லது மாநாட்டுக்கு வருவதற்கு முன்பே கழிப்பறைகளுக்கு போய்விட்டு வந்து அமர்ந்து விட வேண்டும். சரியாக 4 மணிக்கு கச்சேரி தொடங்கும், 5 மணிக்கு தலைவர்கள் பேச தொடங்கி விடுவார்கள், 8 மணிக்கு நிகழ்ச்சியை நாம் முடிக்கிறோம். இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை.
அண்ணன் இப்படி தான் சொல்லுவார், ஆனால் நிகழ்ச்சி 10 மணி வரை நடக்கும்னா அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, நீங்களும் தான் காரணம். நான் 4 மணிக்கு தொடங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 3:30-3:50 அங்கே வந்து நிரம்பி விட வேண்டும். நிகழ்ச்சியை 4 மணிக்கு நாம் தொடங்கலாம். 1 மணி நேரம் புதுவை சித்தனின் இசை நிகழ்ச்சி, 5 மணிக்கு வரவேற்புரையோடு நிகழ்ச்சி தொடங்கும். மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் நற்சோனை வரவேற்புரையாற்ற நமது இயக்கத்தின் பொதுச் செயலாளர்கள் மாநாட்டுக்கான நோக்க உரையை சுருக்க உரையாக ஆற்ற, அதன் பின்னர் தோழமை கட்சிகளை சார்ந்த மகளிரணி தலைவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உ வாசுகி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அனி ராஜா, மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மருத்துவர் ரொஹையா முகமது ஷேக், காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பில் ஃபாத்திமா முசஃபர், மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் ஷான்ராணி ஆலிமா, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் முத்துலட்சுமி வீரப்பன் ஆகியோர், நம்முடைய தோழமை கட்சிகளை சார்ந்த மகளிரணி தலைவர்கள் பங்கேற்று கருத்துரை ஆற்றவிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களும், செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களும் சிறப்புரை ஆற்ற உள்ளனர். சாமித்தோப்பு ஐயா என்று நம்மால் அழைக்கப்படுகிற, என்னை வளர்ப்பு பிள்ளை என்று வெளிப்படையாக தனது இல்ல நிகழ்ச்சியில் அறிவித்த ஐயா, வைகுண்டர் இயக்கத்தை மக்களிடத்திலே வெகுவாக எடுத்துச் செல்கிற பெரியவர் தவத்திரு பால பிரஜாபதி அடிகளாரும் இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்புரை ஆற்றவிருக்கிறார். அதற்கு பிறகு நிறைவாக நான் உங்களிடையே உரையாற்ற இருக்கிறேன், தீர்மானங்களையும் வாசிக்க இருக்கிறேன். எனவே இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமைய வேண்டும், உரிய நேரத்தில் தொடங்கி உரிய நேரத்தில் முடிய வேண்டும், அதற்கு முழுமையாக உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. சீருடை இல்லை என்று மாநாட்டுக்கு வராமல் இருந்துவிடக்கூடாது. கையில் கிடைத்தால் நீளம் சிவப்பு புடவை சட்டை அணிந்து வரலாம், இல்லை என்றால் வழக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு மாநாட்டுக்கு வர வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை வேண்டுகோளாக நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நிதி தருகிறோம் என்கிற பெயரால் மேடையில் ஏற வேண்டாம், மாலை அணிவிக்கிறோம் என்கிற பெயரால் மேடை ஏற வேண்டாம், வெற்றி வாள் தருகிறோம் வீர வாள் தருகிறோம் என்கிற பெயரால் மேடைக்கு தோழர்கள் ஏற முயற்சிக்க வேண்டாம். இந்த சிறப்பு விருந்தினர்களும் கட்சியின் தலைவர் பொதுச் செயலாளர்கள் என்கிற முறையில் நாங்கள் மூன்று பேரும் மேடையில் அமர்வதற்கான இடங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. மற்ற அத்தனை பொறுப்பாளர்களும் எதிரே கிடக்கிற இருக்கைகளில் அமர்ந்து உங்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற பகுதிக்கு சென்று அமர்ந்து அந்த ஒழுங்கை கடைபிடித்து மாநாட்டின் வெற்றிக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உணவுக்கான ஏற்பாட்டை ஏற்கனவே செய்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். குடிநீருக்கான ஏற்பாட்டையும் உங்கள் பயணத்தின் போதே வண்டிகளில் எடுத்து வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும், அதுதான் உண்மையான வெற்றி, மாநாட்டின் வெற்றி. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த மாநில மாவட்ட பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடே எதிர்பார்க்கும் இந்த மாநாடு தமிழக அரசியல் களத்தில் மட்டுமல்ல இந்திய அரசியல் களத்தில் ஒரு மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அதற்கு ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பும் மிக மிக முக்கியமானது என்பதை இந்த நேரத்திலே மீண்டும் ஒரு முறை சுட்டிக்காட்டி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மாநாட்டில் சந்திப்போம், மதுவை ஒழிப்போம்.
மனித வளம் காப்போம் என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.